வெலிங்டன் ராணுவ தளத்தில் வைக்கப்பட்டுள்ள ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் வீரர்களின் உடலுக்கு முப்படை தளபதிகள் அஞ்சலி. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை. பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் வீரர்களின் உடல்கள் விமானம் மூலம் டெல்லிக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. நாளை இறுதி சடங்கு நடைபெறுவதாக அறிவிப்பு. ஹெலிகாப்டர் விபத்து நிகழ்ந்த காட்டேரி வனப்பகுதியிலிருந்து கருப்பு பெட்டி கண்டெடுப்பு. டெல்லி அல்லது பெங்களூருவில் ஆய்வு செய்யப்படும் என தகவல். விமான நிலையத்தில் தொற்று உறுதி செய்யப்பட்ட 13 பேரில் ஒருவருக்கு கூட ஒமிக்ரான் தொற்று இல்லை. சுகாதாரத்துறை தகவல். திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் பழுதடைந்து பயனற்று காணப்படும் குப்பை சேகரிக்கும் பேட்டரி வாகனம் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ராஜபாளையம் அருகே மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்துவதாக விவசாயிகள் புகார், உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 2800 ரூபாய்க்கு விற்பனை. விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவுக்கு உலக நாடுகள் அனைத்தும் இரங்கல் தெரிவித்து வருகின்றன. விமானப்படை விபத்து குறித்து மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிக்கை தாக்கல் செய்தார். இந்தியாவின் அடுத்த முப்படை தலைமை தளபதி யார் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 9419 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்து வந்த 9 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவா உள்பட பல்வேறு மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் தேர்தல் ஆணையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஜெர்மனியில் ஒலாப் ஸ்கோல்ஸ் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மெர்க்கலின் 16 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை போல் பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக்கை தூதரக ரீதியில் புறக்கணிப்பதாக கனடாவும் அறிவித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான புருண்டி சிறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 38 கைதிகள் உடல் கருகி உயிரிழந்தனர். இருபது ஓவர் கிரிக்கெட்டை தொடர்ந்து ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கும் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உலகை அச்சுறுத்தி வரும் மனிதர்கள் மீதான கொரோனா தொற்றின் தாக்கம் முடிவுக்கு வருகிறது என ரஷ்ய நிபுணர் விளாடிஸ்லாவ் ஷெம்சுகோவ் கணித்துள்ளார். வெலிங்டன் ராணுவ தளத்தில் வைக்கப்பட்டுள்ள ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் வீரர்களின் உடல்களுக்கு முப்படை தளபதிகள் அஞ்சலி செலுத்தினர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதற்கிடையே தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனும் அஞ்சலி செலுத்தினார்.
முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தின் இறுதிச் சடங்கு டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிபின் ராவத் அவரது மனைவி மற்றும் வீரர்களின் உடல்கள் குன்னூரிலிருந்து சாலை மார்க்கமாக சூலூர் எடுத்துச் செல்லப்பட்டு விமானம் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்படுகிறது. நாளை காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை பிபின் ராவத் உடல் அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் அதன் பிறகு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு டெல்லி கண்டோன்மெண்டில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் புகைப்படத்துக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி செலுத்தினார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் புகைப்படத்திற்கு கீழ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். குன்னூர் அருகே விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விபத்து நிகழ்ந்த இடம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டியை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. டெல்லியிலிருந்து வந்த தொழில்நுட்ப குழு, வெலிங்டன் ராணுவ மையக்குழு கருப்பு பெட்டியை விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கருப்பு பெட்டியை பெங்களூரு அல்லது டெல்லி கொண்டு சென்று ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளது. இதனை வைத்து விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்து நிகழ்ந்தது எப்படி என்பது குறித்த விவரங்களை கண்டறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் 80% காயங்களுடன் மீட்கப்பட்ட கேப்டன் வருண் சிங்குக்கு வெலிங்டனில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு தேஜஸ் ரக போர் விமானத்தை இயக்கியபோது நடுவானில் அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. ஆனால் சூழ்நிலையை திறம்பட கையாண்ட வருண் சிங் அதை பத்திரமாக தரையிறக்கினார். அவருடைய தீர செயலுக்காக இந்த ஆண்டு அவருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குன்னூர் அருகே காட்டேரி மலைப்பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரி நேரில் ஆய்வு நடத்தினார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து ராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்டேரி மலைப்பகுதியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கும் ராணுவ அதிகாரிகள் விபத்தை நேரில் பார்த்த உள்ளூர் மக்களிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தில் விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரி நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். அப்போது தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் விமானப்படை அதிகாரிகள் உடனிருந்தனர். ஐக்கியம் எனப்படும் அறிவாற்றல் அதிகம் ஒருவருக்கு இருந்தால் அவர் அதிகம் கனவு காண்பாராம். இதனை ஒரு ரிப்போர்ட் சொல்கிறது. ஆம் நேயர்களே, நமக்கு தான் கனவே வருவதில்லையே என கடந்து போய்விடாதீர்கள். ப்ளீஸ் கனவு காண ட்ரை பண்ணுங்க. சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் இன்றும் தக்காளி, முருங்கை, வெண்டை உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்து விற்பனையாகிறது. நாட்டு தக்காளி கிலோ 90 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கும், நவீன் தக்காளி 100 ரூபாய் முதல் 110 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதேபோல் அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறிகளின் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலையில் ஏற்றம் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வெங்காயத்தின் வரத்து அதிகரித்திருப்பதால் வெங்காயம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் மேலும் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் மதுரையிலும் தக்காளி, கத்திரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரித்த வண்ணமே உள்ளது.
தொடர் மழை, காய்கறி வரத்து குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பு காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் தக்காளி தொடர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. கத்திரிக்காய் 100 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் கிலோ 250 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. ராஜபாளையம் அருகே உள்ள கிராமங்களில் விளைவிக்கப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துள்ள நரிக்குளம், சிவலிங்கபுரம் உள்ளிட்ட 10 கிராமங்களில் மானாவரி பயிரான மக்காச்சோளம் பிரதானமாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வருடம் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 10 தினங்களாக இரவில் வனப்பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக வரும் காட்டுப்பன்றிகள் தங்களின் பயிர்களை நாசம் செய்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மானாவரி பயிராக மக்காச்சோளத்தை பயிரிட்டுக்கிறோம். சுமாராக 800 ஏக்கர் மேல் இருக்கும். சுற்றுவட்டத்தில் நரிக்குளம், சிவலிங்கபுரம், அருணாசலபுரம், வலையபட்டி, வடகரை, மேட்டு வடகரை, குடல்புரி ரத்தம் மற்றும் சில கிராமங்கள் அருகில் உள்ளது. கிட்டத்தட்ட 120 நாள் பயிர் மக்காச்சோளத்தை பொறுத்தவரை. வெதநட்டிலிருந்து மயில் தொல்லை, அடுத்து முயல் முளைச்சி வந்தோடனே முயல் தொல்லை, அதுக்கடுத்து படைப்புழு தாக்குதல், இப்போ காட்டுப்பன்னி தொல்லை. பல லட்சம் ரூபாய் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி தென்படுவதால் சிறுத்தை நடமாட்டம் இருக்கலாம் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். 8-10 வருஷமாக பெரியாத கம்பாயெல்லாம் ஆற்றுலாம் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இரு கரையும் தட்டி அந்த ஆற்றுல உள்ள பன்னி மான் எல்லாமே காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இப்போ காட்டில் போய் ஒத்தியில் தண்ணி கொண்டு போவோ இல்லை களை எடுக்க பார்க்க போவோ முடியலை. மான் பன்னி இவ்வளோ இருக்காங்காட்டி சிறுத்தை இதெல்லாம் நடமாடமே ஒரு அச்சம் இருக்குது. இதை அரசு வனத்துறைக்கு தெரியப்படுத்தி எங்கள் கிராம சார்பாக கோரிக்கையை முன்வைக்கிறோம். வன விலங்குகள் விவசாய நிலத்திற்குள் வருவதை தடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் பழுதடைந்து பயனற்ற நிலையில் கிடக்கும் குப்பை சேகரிக்கும் பேட்டரி வாகனங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் 2018-19 ஆண்டு தூய்மை இந்தியா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் பேட்டரியில் இயங்கும் 3 சக்கர குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் உள்ள 24 வார்டுகளிலும் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் 10 வாகனங்கள் பழுதடைந்து பராமரிப்பின்றி பயனற்ற நிலையில் கிடக்கிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது வாகனங்கள் 20 நாட்களில் சரி செய்ய இருப்பதாக தெரிவித்தனர். திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் 24 வார்டு இருக்கின்றன. நகராட்சியிலிருந்து குப்பைகளை தரமதிப்பதற்காக பேட்டரி வாகனங்கள் வாங்கப்பட்டது. இவை ஒவ்வொன்றும் 2.5 லட்சம் பொருமானவர்களாக இருக்கும். மொத்தம் 10 வாகனங்கள் வாங்கப்பட்டது. தற்பொழுது கடந்த 6 மாதங்களாக மேற்படி வாகனங்கள் இயங்கவில்லை, இயங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இது போன்ற வாகனங்கள் இயங்காதால் ஊரில் தரம் பிரித்த குப்பை வாங்குவது நின்று போய்விட்டது. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்து மல்லிகை பூ கிலோ 2800 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும் விற்பனையானது. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் தொடர் மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக 1800 ரூபாய் முதல் 2000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூ இன்று 800 ரூபாய்க்கு விலை அதிகரித்து 2500 ரூபாய் முதல் 2800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 1200 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வழக்கமாக மலர்ச்சந்தைக்கு மல்லிகை பூ வரத்து நாள் ஒன்றுக்கு 8 முதல் 10 டன் வரை இருக்கும். இந்நிலையில் தற்போது 1 டன் முதல் 2 டன் மட்டுமே வரத்து இருப்பதால் தொடர் விலையேற்றம் இருப்பதாக பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருக்குறள் முற்றோதல் பாராட்டு பரிசு திட்டத்துக்கு திறனுடையோர் விண்ணப்பிக்க மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
திருவள்ளுவரின் திருக்குறளில் உள்ள கருத்துக்களை பள்ளி மாணவர்கள் இளம் வயதிலேயே அறிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசால் திருக்குறள் முற்றோதல் பாராட்டு பரிசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 1330 திருக்குறள்களையும் ஒப்புவிக்கும் 70 மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 10,000 ரூபாய் ரொக்க பரிசாக தமிழ் வளர்ச்சித்துறையால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் கல்வியாண்டில் மதுரை மாவட்டத்தில் 1330 திருக்குறள்களையும் ஒப்பிக்கும் திறன் வாய்ந்த 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரின் பரிந்துரை பெற்று உலக தமிழ் சங்க அலுவலகத்தில் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பம் அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை காலவாசலில் அரசு பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த போது ஓட்டுநர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். மதுரையிலிருந்து கொடைக்கானல் செல்லும் அரசு பேருந்து சுமார் 50 பயணிகளுடன் மதுரை காலவாசலில் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஓட்டுநர் ஆறுமுகம் சாமர்த்தியமாக நிறுத்திய நிலையில் ஓட்டுநர் உயிர் பிரிந்தது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப பெரம்பலூரில் நாயால் கடிக்கப்பட்டு மூர்ச்சையாகி போன குரங்கை கருணையோடு முதலுதவிகள் செய்து காப்பாற்றிய மனிதரின் செயல் அனைவரிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே ஒதியம் சமத்துவபுரம் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த குட்டி குரங்கு ஒன்றை அப்பகுதியில் இருந்த நாய்கள் கடித்துள்ளன. இதனால் பயந்து மரக்கிளையில் ஏறிய குரங்கு மயக்கமடைந்த நிலையில் குரங்கு மூச்சையாகி போனது. இதனை கண்ட கார் ஓட்டுநர் பிரபு குரங்கை கீழே இறக்கினார். குரங்கு மீண்டும் மூச்சையடைந்ததை அடுத்து பிரபு குரங்கின் நெஞ்சில் கை வைத்து அழுத்தி வாயோடு வாய் வைத்து மூச்சை செலுத்தி முதலுதவிகள் செய்து உயிர் பிழைக்கச் செய்துள்ளார். பின்னர் கால்நடை மருத்துவமனையில் குரங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் கண் விழித்த குரங்கு இயல்பு நிலைக்கு திரும்பியது. தொடர்ந்து குரங்கு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிற உயிர்களிடத்திலும் அன்பு செய்கின்ற கூற்றுக்கிணங்க நடந்த இந்த கருணை சம்பவம் பலராலும் பகிரப்பட்டு பாராட்டை பெற்று வருகிறது. நாகையில் 2 ஆண்டுகளுக்கு பின் நீச்சல் பயிற்சி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட நீச்சல் குளங்கள் தொற்று குறைவின் காரணமாக தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின் நீச்சல் பயிற்சி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நீச்சல் பயிற்சியை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் நீச்சல் பயிற்சியில் நீச்சல் ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டத்தில் காலை மாலை வேளைகளில் புதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தால் மாணவ மாணவிகள் கிராமப்புறங்களில் இருந்து நகரத்திற்கு வருவதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக கடலூரிலிருந்து பாலூர் வழியாக பன்ருட்டி செல்லும் வழித்தடத்தில் பேருந்துகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து செய்தி வெளியானதை அடுத்து அந்த பகுதியில் கூடுதல் பேருந்து இயக்கப்பட்டது. ஆனாலும் இது போதுமானதாக இல்லை என்றும் காலை மாலை வேளைகளில் மேலும் பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சிக்குட்பட்ட ராஜேந்திரம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் காவிரி ஆற்றிற்கு குளிக்கவும் மற்றும் பல்வேறு பணிகளுக்காக செல்லவும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பேருந்தில் செல்வதற்கும் மருத்துவமனை செல்வதற்கும் 1.5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டும். இதனால் மக்கள் விரைவாக செல்வதற்காக கட்டளைமேட்டு வாய்க்கால் இடையே மரப்பாலம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வந்தனா்.
இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மரப்பாலம் பழுதடைந்து பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டது. மருதூர் பேரூராட்சி நிர்வாகம் மரப்பாலத்தை அகற்றி 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் தற்போது வரை பாலம் அமைக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் பாலம் கட்டித்தரவில்லை என்றால் வருகின்ற பேரூராட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். ஆரணி அருகே உயர் மின்னழுத்தம் காரணமாக வீட்டிலிருந்த மின்சாதன பொருட்கள் பழுதடைந்து உள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆரணி அடுத்த பனையூர் கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் தெருவில் நேற்றிரவு திடீரென ஏற்பட்ட உயர் மின்னழுத்த காரணத்தினால் வீட்டினுள் இருந்த மின்சாதன பொருட்கள் அனைத்தும் பழுதாகியுள்ளது. நைட்டு 12 மணிக்கு தூங்கினே இருந்தோம், எல்லா ஒயரும் எரிஞ்சுது, டக்குன்னு ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. எழுந்து வெளியே வந்து பார்த்தா எல்லா ஒயரும் பத்தி நெறியுது, குழந்தைங்கலாம் தூங்குறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே நம்ம வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா, வெளியே வந்து பார்த்தா எல்லார் வீட்லயும் பத்தி நெறியுது, மொத்த பேரும் தெருவில் இருக்காங்க. ஒரு 70 வீட்டில் எல்லார் வீட்லயும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே ஷார்ட் ஆயிடுச்சுங்க சார். எழுந்து பசங்க நைட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுருந்தா எல்லா ஃபோனும் வெடிக்குது, எல்லா ஒயரும் பற்றி நேரியுது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல சார். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை தொடங்கியுள்ளது. திருத்தணி, திருவாலாங்காடு, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் ஆலைக்கு கரும்பு அனுப்பி வைக்க பதிவு செய்துள்ளனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை தொடங்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கரும்பு அறுவடையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். கடந்த ஆண்டு 1,34,000 டன்கள் அரைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1,75,000 டன்களாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரவை பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் கரும்பு விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மதுரையில் குண்டும் குழியுமான சகதி நிறைந்த சாலைகளை சீரமைக்க கோரி சாலையில் நாற்று நட்டு நூதன போராட்டம் நடைபெற்றது. பருவமழை எதிரொலியால் மதுரை மாநகர் பகுதிகளான கே கே நகர், தல்லாக்குளம், அண்ணா நகர், பழங்காநத்தம், டிவிஎஸ் நகர், வசந்த நகர், பெரியார் நிலையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், புதூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. அத்துடன் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் மதுரை பழங்காநத்தம், வி கே பி நகர், மாடக்குளம் செல்லும் சாலை, பைக்கார செல்லும் பகுதிகளில் சாலைகள் மிக மோசமான நிலையில் இருப்பதை கண்டித்தும் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளை சீரமைக்க கோரியும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சாலையில் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் மழைக்காலங்களில் மழை நிற்கும் வரை இருமுடியோடு பம்பையில் காத்திருக்கலாம் என சபரிமலை தேவசம் போர்டு முடிவு தெரிவித்துள்ளது. பக்தர்கள் தங்கிச் செல்ல அனுமதி இல்லாததால் மழைக்காலங்களில் ஐயப்ப பக்தர்கள் இருமுடியோடு மழையில் நனைந்தவாறு 18-ஆம் படி ஏறி நடைப்பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஐயப்ப பக்தர்களின் சிரமம் போக்க மழைக்காலங்களில் பக்தர்கள் நனைந்தவாறு பம்பையிலிருந்து சன்னிதானம் வர வேண்டாம் என்றும், இருமுடியை பம்பையிலே வைத்துக் கொண்டு மழை நிற்கும் வரை காத்திருக்கலாம் எனவும், மழை நின்ற பிறகு பக்தர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானம் கிளம்பி வந்து சாமி தரிசனம் செய்யலாம் எனவும் அதற்கான அனுமதி வழங்கியும் சபரிமலை உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சன்னிதானத்தில் சபரிமலை சிறப்பு அதிகாரி அர்ஜுன் தலைமையில் தேவசம் போர்டு நிர்வாகிகள், போலீஸ் பாதுகாப்பு படை பிரிவினரின் ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே ஏரி நிரம்பியதால் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மரப்பாலம் அமைத்து தண்ணீரை கடக்கும் பொதுமக்கள் பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த பழையபாளையம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பிய நிலையில் உபரிநீர் கடக்கால் வழியாக வெளியேறி வருகிறது. இதனால் ஏரியின் மறுக்கரையில் உள்ள விவசாய நிலங்களுக்கு செல்ல பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஏரியை கடப்பதற்காக தற்காலிகமாக இரு கரைக்கும் இடையே மரங்களை போட்டு மரப்பாலம் அமைத்துள்ள பொதுமக்கள் ஆபத்தான முறையில் ஏரியை கடந்து வருகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் சிரமமின்றி ஏரியை கடந்து விவசாய நிலங்களுக்கு சென்று வர சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சொன்னமராவதி அருகே பாரம்பரிய முறைப்படி கிராம அம்பலத்தாருக்கு பட்டம் கட்டும் விழா விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கேசராப்பட்டி கிராமத்தில் காலம் காலமாக தொடரும் மரபு முறைகள் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அம்பலத்திற்கு பட்டம் கட்டும் விழா விமரிசையாக நடைபெற்றது. கேசராப்பட்டி கிராமத்தில் அம்பலமாக லட்சுமணன் என்பவருக்கு சுற்றுவட்டார ஊர் மிராசுதாரர்கள் முன்னிலையில் அம்பலப்பட்டம் கட்டப்பட்டுள்ளது. ஊர் அம்பலம் என்பவர் ஊரில் நடைபெறும் திருமண விழாக்களை நடத்தி வைத்தல், ஊரின் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தல், குடும்ப பிரச்சினைகளை தீர்த்து வைத்தல் என ஒரு நீதிபதியைப் போல விளங்கக்கூடியவராக திகழ்வார் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆவடி அருகே அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்திய பள்ளி மாணவனை அழைத்து திருக்குறளை கற்பித்து அறிவுரை கூறி அனுப்பிய காவலரின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் தங்களை கதாநாயகர்களாக நினைத்துக் கொண்டு பல்வேறு சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிற்றுந்து ஒன்று ஆவடி பேருந்து பணிமனையிலிருந்து பட்டாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சேக்காடு அரசினர் பள்ளி அருகே பள்ளி மாணவர் ஒருவர் பேருந்தின் பின்புற கண்ணாடியை உடைத்து தாக்கியுள்ளார். இதையடுத்து மாணவனை அழைத்து சென்ற பட்டாபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் லாரன்ஸ் மாணவனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவனுக்கு திருக்குறளை கற்பித்து எழுதும்படியும் கோரி அறிவுரை வழங்கியுள்ளார். பின்னர் ஆத்திச்சூடி புத்தகம் ஒன்றை படிப்பதற்கு வழங்கியுள்ளார். மேலும் இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என மாணவரை எச்சரித்து அனுப்பி வைத்தார். ஆய்வாளரின் இந்த செயல் பலரின் பாராட்டுகளை பெற்றதோடு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் பகுதியில் சரோஜா என்பவரது கடையில் சங்கர் மற்றும் மகேந்திரன் ஆகிய இருவர் குளிர்பானம் வாங்கி குடித்துள்ளனர். குளிர்பானம் அருந்திய சிறிது நேரத்தில் சங்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட அவரது நண்பர் மகேந்திரன் கடையிலிருந்த குளிர்பானங்களை வாங்கி சோதனையிட்டதில் அவைகள் காலாவதியாகி இருந்ததைக் கண்டு அதிர்ந்தார். இதையடுத்து உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த சுகாதார ஆய்வாளர்கள் காலாவதியான 80 குளிர்பானங்களை பறிமுதல் செய்ததோடு கடையையும் பூட்டிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் 15 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மழைநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 மாதம் ஊக்கத்தொகை நிவாரணம் வழங்கிட வேண்டும், தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ, குடும்ப அட்டை, சீருடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சின்னபரவத்தூர் கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் அங்கன்வாடி மையம் அமைக்க ஆய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆய்வு செய்யப்பட்ட இடத்தில் இரவோடு இரவாக தனியார் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டியுள்ளார். இதையடுத்து கட்டப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் செல்போன் திருட்டு வழக்குகள் பதிவாகியிருந்தன. இது தொடர்பாக காவல்துறை எடுத்த நடவடிக்கையின் பேரில் மீட்கப்பட்ட 100 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள வீரப்ப கவுண்டனூரில் கடந்த செப்டம்பர் மாதம் கடைகளின் பூட்டை உடைத்து பணம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. அந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த கொள்ளையர்களான கார்த்தி, ராசுக்குட்டி, தமிழ்ச்செல்வன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகேயுள்ள மாம்பாக்கத்தில் திருமண மண்டபம் இயங்கி வருகிறது. இங்கு செல்லும் மின் இணைப்பில் மின்கசிவு ஏற்பட்டதால் உயர் தீப்பற்றி எரிந்தது.
இதனால் சூனாம்பீடு சாலையில் புகை மண்டலம் போல் காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சுற்றுவட்டார பகுதியில் கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் பேரில் ஆரணி போலீசார் மற்றும் கொரியர் ஏஜென்சியை சேர்ந்தோர் ஆலோசனைக் கூட்டம் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி கோட்டீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கொரியர் மூலம் தவறான முகவரி மூலம் வரும் பொருட்கள் குறித்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் தகவல் ரகசியமாக வைக்கப்படும் என்று டிஎஸ்பி கோட்டீஸ்வரன் பேசினார். ஆம்பூர் அருகே நேற்று முன்தினம் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டுப்புடவை வியாபாரியிடம் 150,000 ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையர்கள் காவலர்கள் போல் உடையணிந்து கொள்ளையடித்த நிலையில் அவர்கள் பயன்படுத்திய காவலர் சீருடை, வாக்கி டாக்கி, 2 கார்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 10 பேருக்கு வேலூர் சரக டிஐஜி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். குன்னூரில் நடந்த விபத்தில் ராணுவ தலைமை தளபதி உட்பட ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ராஜகோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. வைகை அணைக்கு நீர்வரத்து 4,288 கன அடியிலிருந்து 3,100 கன அடியாக குறைந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வருசநாடு, மூலவைகை உள்ளிட்ட பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கு நீர்வரத்து குறைந்து 3,100 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி அணையிலிருந்து வைகை ஆற்றில் நீர்த்திறப்பு 2,964 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிகாலை முதல் நிலவிய கடும் பனிப்பொழிவால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குன்னூர் அருகே நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் மற்றும் 11 வீரர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முப்படை தளபதி உள்ளிட்டோர் மறைவிற்கு 750 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் மெழுகுவத்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினா்.